கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேலையில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை தியான வேலையாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கற்றுப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தபடியால் அவருக்கே மகிமையை செலுத்துகிறேன் நாளிலே கூட ஏசையா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் தேங்க்யூலான் பதினான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சிறைபட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே சாவதில்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை ஹலில் என் அருமையான என் அன்பு சகோதரா சகோதரியே தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் தேங்க்யூ உள்ளார் சிறைபட்டு போனவன் நாளிலே ஒரு சிறைபட்டு போயிருக்கிறதான ஒரு சூழ்நிலையை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேங்க்யூல்லார் நான் ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலை இருக்கிற நம்மை பார்த்து தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் நீ இந்த சிறைப்பட்ட நிலையிலே சாவதில்லை இந்த சிறைப்பட்ட சூழ்நிலையே நீ சாவதில்லை உனக்கு தேங்க்யூ லாட் ஹலே லூயா இந்த கொடிதானே இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக நீ சாவதில்லை உனக்கு அந்த பொல்லாப்பு உனக்கு நேயிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது தேங்க்யூ லாட் இந்த நிலையிலே நீ சாவதில்லை தேங்க்யூ லாட் உன்னுடைய அப்பம் தேங்க்யூ லாட் ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கிறான் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஓ உணவு பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவப்பிள்ளையாக இருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் உன்னுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை தேங்க்யூ லாட் அமேன் ஹலெலூயா ஓ ஹலே லூயா இதை நான் சொல்லவில்லை என் தேவன் சொல்லியிருக்கிறார் தேங்க்யூ லாட் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒழியாத அழியாத வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து இருக்கிறது சகோதரா நேராய் வந்து கொண்டிருக்கிற சகோதரியை தேங்க்யூ நீங்க அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் மூலியமாய் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள் ஹலே லூயா ஓ லூ அந்த வார்த்தையை கொடுத்தவர் அடுத்த ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே அலேலூயாஹா அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் தான் இதை சொல்லுகிறார் அலேலூயா அலைகளை கொந்தளிக்கத்தக்க தேங்கியுள்ளார் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இதை சொல்லுகிறது அலேலூயா வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி தேங்கியுள்ளார் ஆமேன் ஹலே லூயா ஓ ஹலே லூயா அப்படிப்பட்ட தேவன்தான் இந்த வார்த்தையை தேங்கியுள்ளார் உனக்கு ஒரு வாக்குத்தமாயிக் அந்த காலை ஹலே லூயா ஓ ஹலே லூயா இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறுமோ என்று நினைக்கிறாயா அல்லது இந்த நாம் இப்படியே இருப்போம் என்று நினைக்கிறாயா சோர்ந்து போகாதே கவலைப்படாதே தேங்க்யூ லார் உன் கவலையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இதை தான் பேதுரு எழுதுகிறார் தேங்க்யூ லார் ஹலே லூயா நீங்கள் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் நினைக்கிறேன் தேங்க்யூ லார் உங்கள் கவலைகளெல்லாம் எல்லாம் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் உங்களுக்கு கவலைகளை ஒப்புக்கொண்டு

அலே லூயா அவர் உங்களை விசாரிக்கிறவர் அலே லூயா அவர் உங்களை விசாரிக்கிறவர் அலே லூயா உங்களை காலை தோறும் உங்களை எப்படி இருக்கிறே இருக்கிறாய் என்று கேட்கிறவர் அலே லூயா வேதம் சொல்கிறது காலை தோறும் அப்படி கிருபை புதிதானவைகள் என்று சொல்கிறது ஓ அந்த புதிதான கிருபை ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையே நீ தேவ சமூகத்தில் எழுந்து காத்திருப்பாய் என்று சொன்னார் அந்த புதிய கிருபை நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை கேட்கும் ஓ ஹலே லூயா நன்றா இருக்கிறாயா என்று கேட்கும் ஹலே லூயா இந்த நாள் முழுதும் உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லி அது தேவக் கிருபை உன்னை நடத்தும் அலே லூயா இந்த நாளிலே தேங்க்யூ லார் ஓ ஹலே லூயா ஓ நம்முடைய தேவன் மகிமையான தேவன் ஹலே லூயா மகிமையான கத்தர் அலே லூயா ஓ உன்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார் உன் கவலை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு தேங்க்யூ லார் ஹலே லூயா எழும்பு பதினேழாம் வசனத்தை கவனிங்கள் எழும்பு எழும்பு தேங்க்யூ லார் கத்தரத்தின் உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எரிசலுமே ஒருவேளை தேவ கோபத்தினாலே இது வந்திருக்கிறது தேங்க் யூ லஹா இந்த கொள்ளை நோய் இதே என்னுடைய கோபத்தினாலே ஊற்றப்பட்டு இருக்கிறது பூமி மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது அலே லு சோர்ந்து போகாதே தேங்க் யூ லஹா அப்படி கோபம் மாறுகிறது அலே லு யா அப்டி உக்கிரம் மாறுகிறது அலே அந்த உக்கிரகம் மாறினபடினால் தான் அவர் உன்னை எழும்பை சொல்கிறார் அலே லு யாஹா கோபம் உன்னை விட்டு மாறுகிறது அலே லு யா தேசத்தை விட்டு மாறுகிறது அலே லு எழும்பு எழும்பு தேங்க் யூ லா ராமே கத்திரத்தின் உக்கிரத்தின் பாத்திரத்தை ஓ அவர் கையில் வாய் குடித்திருக்கிற எசலுமே ஒருவேளை ஓ தேவன் மேல் கோபமாக இருக்கலாம் ஓ ஹலில் ஊயா இதுவரை கோபமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் ஓ எழும்பு தேங்க்யூ இல்லஹா ஓ என்னுடைய கோபத்தை உண்மையில் நான் வைப்பதில்லை உன்னுடைய மகா உக்கிரத்தை என்னுடைய என்னுடைய மகா உக்கிரத்தை நான் உண்மையில் வைப்பதில்லை நான் உன் கையில் இருந்து அதை ஓ எடுத்து போடுகிறேன் இந்த தேசத்தை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன் ஓ உன் குடும்பத்தை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன் அந்த பயத்தை நான் அப்புறப்படுத்துகிறேன் தேங்க்யூ இல்லஹா ஓ ஹலே லூயாஹா எருசிலேமே எழுந்து நில் ஓ எழுந்து நில் தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டலே உறிஞ்சி குடித்தாய் இல்லை என்று சொல்லவில்லை இத்தனை நாட்களாய் thank you lord ஓ தேவனுடைய வேதனையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்கள் thank you lord இந்த காரியങ്ങളെ எல்லாவற்றையும் மாற்றி ஹalleluya இவை அப்ப இப்படியே இருக்க போる இல்ல இல்ல அவர் கோபத்தினுடைய விளைவுகள் அவர் கோபத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு தேவன் எடுத்து போட போகிறார் ஓ அதனால தான் எழுந்திருக்க சொல்கிறார் எழும்பு thank you lord எழும்பு hallelujah வேதத்திலே thank you lord நீங்கள் ஓ ஏசாயா புத்தகம் ஓ இதே புத்தகம் 60 அதிகார முதல் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது சொல்கிறது தேங்க்யூ லார்ட் எழும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது தேங்க்யூல்ல கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது தேங்க்யூல்ல கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது அலில் இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும் ஒருவேளை இந்த வேலை தேங்க்யூ உள்ளார் பூமியை ஓ இருள் மூடி இருக்கலாம் ஓ ஜனங்களை மூடி இருக்கலாம் பூமியை அலே லூயா இருள் மூடி கருள் ஓ எங்கே பார்த்தா ஒரு குழப்ப நிலை இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஒரு பய பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது ஓ ஹலே லூயா ஒரு வேதனையான சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் தேங்க்யூ லா கர்த்தர் ஓ உனக்கு நேராக் சொல்கிற வார்த்தை கவனே ஆனாலும் தேங்க்யூ லா இருள் பூமியை மூடலாம் காரில் ஜனங்களை மூடலாம் அலே லூயா அது தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் மேலும் மூடலாம் ஆனால் உன்மேல் தேங்க்யூ லாட் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளையே தேவனை ஆராதிக்கிற பிள்ளையே தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளையே அவர் தெய்வம் என்று சொல்லி தேங்க்யூ லாட் வழிபடுகிற பிள்ளையே ஒரு பாதத்தில் கிடக்கிற பிள்ளையே தேங்க்யூ லாட் ஓ இன்றைக்கு கத்தரு உன்னை பார்த்து சொல்கிறார் ஓ அலே லுயா ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பாஹார் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் தேங்க் யூ லார் ஓ ஹலே நீ எழும்பு தேங்க் யூ லாஹா நீ எழும்பு ஹலே ஏன் எழுமனம் தெரியுமா தேங்க் யூ லாஹா உன்மேல் கத்தர் உதிக்க போகிறார் அப்படி மகிமை உன்மேல் காணப்படப் போகிறது இதை யார் பார்க்க போகிறாள் தெரியுமா ஓ ஹலே லுயாஹா உண்மேல் அப்படி மகிமை உதிக்கிற இந்த நிலையை தேங்க் தேங்க்யூலா ஒரு வெளிச்சம் ஓ ஜாதிகள் பார்க்க போகிறது ஓ உதிக்கிற உன்னிடத்திலே ஓ ராஜாக்கள் நடந்து வர போகிறார்கள் ஓ தேங்க்யூலா கர்த்தரதை செய்ய போகிறார் சகோதரா கர்த்தரதை செய்ய போகிறார் சகோதரியே சோர்ந்து போகாதே ஓ கத்தரை துதி கத்தரை மகிமைப்படுத்து ஓ ஹலே அவருக்கு நன்றி சொல்லு கத்தர் மகிமையான காரியங்களை உனக்கு செய்ய போகிறார் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் ஓ தேங்க்யூலா இந்த அடைப்பட்ட நிலை மாறும் போது தேவ ஜனங்கள் ஓ மகிமையா யார் படிக்கப் போகிறார்கள் தேங்க் யூ உள்ளார் ஓ வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார்கள் ஓ வித்தியாசமான அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார்கள் அப்படி நற்குணங்கள் மாறி நடைபெறப் போகிறது அவர்கள் நற்சாட்சியாய் வாழ போகிறார்கள் இத்தனை நாட்களாக ஒரு கூட்டுக்குள்ளே கிடந்து அடங்கி கிடந்த ஜனங்கள் வெளியே வரும்போது கம்பீரமாய் வரப் போகிறார்கள் இதை தான் ஏசியா புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது ஓ இதே புத்தகத்திலே தேங்க் யூ லார் நாற்பதாம் அதிகாரம் தேங்க் யூ உள்ளார் அம்மே நன்றி ஆண்டவர் நீர் மகிமைப்படுகிறதுக்காய் நன்றி ஓ க்ளோரி ஓ குலோரி நாற்பதாம் அதிகாரம் தேங்க் யூ முப்பத்தொரு வசனத்தை கவனிங்கள் கத்தருக்கு காத்து இருக்கிறவளோ புது பல நடைந்து ஓ சகோதரா நீ எப்படி வர போகிறாய் தெரியுமா ஒரு புதிய பல நடைந்து கழுகை போல சட்டை அடைத்து எழும்புவாய் நீ ஓடினாலும் இளைப்படை நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாஹாய் கத்தர் உனக்கு சொல்லுகிறாரு இந்த வேத வசனம் உனக்கு நேராய் சொல்கிறது நீ எழும்பு தேங்க் யூ லார் அவருக்கு நன்றி சொல்லு ஹலேலூ யா ஓ அப்படி மகிமை உண்மை உதிக்க போகிறது அப்படி வெளிச்சம் உண்மையில் உதிக்க போகிறது அப்படி மகிமையின் பிரசன்னம் உன்மேல் உதிக்க போகிறது ஓ தேவ சமூகமுனை மூட போகிறது இதுவரை எப்படி இருந்து எனக்கு தெரியாது ஒருவேளை அப்படி கோபத்தின் உக்கிரத்தை நீ குறித்து இருக்கலாஹா அப்படி ஓ அப்படி கோபத்திற்கு கோபத்தின் ஓ தேங்க் யூ லாஹா ஓ பஞ்சத்தின் காரியங்களை நீ நீ குடித்திருக்கலாஹா கோபத்தின் ஓ காரியங்களை அனுபவித்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஓ நீ எலும்பு தேங்க் யூ லாஹா நீ இந்த நிலையிலே சாவதில்லை ஓ நீ விடுதலையாக்கப்படுகிறாய் ஓ நீ அப்பம் குறைந்து உனக்கு போகாது தேங்க்யூல்லா அப்படி மகிமை உண்மையில் ஒதுக்கும் இதை ஜாதிகள் காண்பார்கள் ராஜாக்கள் உன் வெளிச்சத்தில் கடந்து வருவார்கள் தேங்க்யூல்லா நீ புது பலனோடு எழும்ப போகிறாய் மகிமையோடு எழும்ப போகிறாய் ஒரு வித்தியாசம் உன் வாழ்க்கையிலே காணப்பட போகிறது தேங்க்யூல்லா நன்றி ஆண்டவரே புதிய பலத்தோடு புதிய பலத்தோடு புதிய மகிமையோடு தேவன் உன்னிலிருந்து வெளிப்பட போகிறார் இதை அந்நிய ஜனங்கள் பார்க்க போகிறார்கள் பார்க்க போகிறார் உனக்கு விரோதமாய் போராடின

அவர்களுக்கு கத்தர் சொல்கிறார் நீ வெளியே வரும்போது ஒரு மகிமையோடு வெளியே வரப்போகிறாய் தேவுடைய பிரசனத்தை நிரப்பி நீ வெளியே வரப்போகிறாய் தேவுடைய வல்லமை உண்மையில் ஓ உதிக்கப் போகிறது நீ ஒரு புதிய பலனோடு வெளியே வரப்போகிறாய் கழுகைக்கு கழுகுக்கு உண்டான சட்டைகளை அடித்து நீ உயரே பறக்கும்படியாக வெளியே வரப்போகிறாய் நீ ஓடினாலும் தேங்க்யூலா இலைப்படைய மாட்டாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் ஓ ஹலில் கத்தர் உனக்கு நேராக இந்த வார்த்தையை சொல்கிறார் ஓ நம்மை ஒப்பு கொடுப்போம்மா அவர் நன்றி சொல்லுவோமா அப்படியே கண்களை மூடி ஓ ஹாலே லூ அன்பின் பரலோக பிதாவே தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஓ நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக்குறதுக்காய் எங்கள் உள்ள ஆனந்த சந்தோஷத்தினாலே ஆண்டவரே துள்ளி குதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் வார்த்தையின் வார்த்தையின்படி நீர் செய்ய போகிறதுக்காய் செய்ய ஆரம்பித்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அண்ட ஒரே கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆண்டவரே ஓஹலை எழும்பும்படியான ஒரு மகிழ்ச்சி எழும்பி துள்ளும்படியான ஒரு குதுகலத்தை கத்தனில் உண்டு பண்ண வேண்டுமா சொபிக்கிறேன் அப்படி செய்கிறது ஸ்தோத்திரம் ஓ இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக கர்த்தர் நீ உதவி செய்தீர் பரிசுத்தாவின் மறைத்தின் வெளிப்பட்டீர் நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதி கனமகிமே உமக்கு ஒருவர்க்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் சுபத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக